கொஞ்சம் வில கம்மி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை இதுதான் ரெண்டு ஸ்ரீ தான் அதிகம் நினைக்கிறேன். ஏய் என்னது இது? இதுவாக ரொம்ப அதிகமாக இருக்கும். இது கம்மி 445. இது எத்தனை எம்எல் பாரு? 200 ml. இவனும் 200 ml. அப்போ இவன் தான் அதிகமா? நான் உன்னைய தப்பா நினைச்சிட்டேன். உன்னைய சந்தேகப்பட்டுட்டேன். என்னாச்சு? நிறைய வேலை இருக்கு, கொஞ்சம் சும்மா இரு. என்ன மோகனா, எல்லாம் ஷாம்புவா இருக்கு. என்ன பண்ண போறீங்க? ஏதாவது கடை ஏதாவது ஓபன் பண்ண போறீங்களா என்ன? ஆ கேப்ப கேப்ப, கடை ஓபன் பண்ண போறேனான்னு கேப்ப. உனக்கு என்னம்மா முட்டிக்கால் லென்த்துக்கு வந்து முடி வச்சிருக்க? நீ என்ன ஷாம்பு வேணா போடலாம், என்ன சீயக்கா வேணா போடலாம், உனக்கு வந்து பிரச்சனையே இல்லை. கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்புவா சொல்லுங்க. எங்களுக்கு சீயக்கா போடுறதுக்கு டைம் கிடையாது, ஷாம்பு தான் போடணும், ஆனா கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்புவா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு குட்டி ரிசர்ச் மாதிரி பண்ணி எதில் வந்து எதெல்லாம் கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பு, என்னென்ன ஷாம்பூவில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் கெமிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் ஒரு 10 பிராண்ட் இப்போ வந்து கொண்டு வந்திருக்கேன். இத்தனை ஷாம்பு வச்சுருக்கீங்களே, இதெல்லாம் அவங்க எப்படி சூஸ் பண்ணுவாங்க, எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி? அதுக்காக தான் எல்லா ஷாம்பூலையும் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அவங்களுக்கு. சரி ஓகே. அது அதுக்கேற்ற மாதிரி அவங்களே வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டோம் ப்ராடக்ட். ரெடி ஓகே. இதில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க? இதில் வந்து நான் யூஸ் பண்ணுறது ஃபாரஸ்ட் எசென்ஷியல். ஆல்ரெடி தெரியும் என்னோடய ஃபேவரட் பிராண்ட் வந்து ஃபாரஸ்ட் அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும். ஸோ ஃபாரஸ்டோட ஷாம்பு தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதுவும் இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிரிங்கராஜ் அண்ட் சிகக்காய். நீ வந்து தனியாக தானே ஷேக்காய் பவுடராக ஷேக்காய் பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன், ஷாம்பு அவ்வளோ நான் யூஸ் பண்ண மாட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து பிரிங்கராஜ் ஷேக்காய் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டோட காம்பினேஷன் இருக்குது. ஸோ ரொம்ப மைல்டாக இருக்கும். பிரிங்கராஜ் ஷேக்காய் போட்டிருக்காங்க, லிக்கோரைஸ் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறமா ஃபெனுக்ரீக், ஆம்லா, கோகோனட் மில்க். தனியாக வீட்டில் வந்து ஷேக்காய் அரைச்சி மிஷினில் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம்ல, அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து இந்த ஒரு சூப்பர் ப்ராடக்டில் இருக்குது. சரி மாமனா, இதை பற்றி எல்லாம் சொன்னீங்க. நம்ம ஷேக்காய் நார்மலாக யூஸ் பண்ணால் ஒரு 500 முடிஞ்சிடும், ஆனால் இதில் பார்த்தா ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறது? ஆமாம், இது வந்து கொஞ்சம் ப்ரைஸியான ப்ராடக்ட் தான், அவங்களுக்கே தெரியும். இது வந்து இவங்களுடைய பிராண்டை லக்ஸூரியஸ் ஆயுர்வேதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதனால் பாரபின் அண்ட் சல்ஃபேட் ஃப்ரீ. ஓகே, நம்மளோட ஹேருக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாது, இருக்கும் எந்த ஒரு டேமேஜும் இருக்காது. பட் ஸ்டில் இது வந்து உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியான ப்ராடக்ட் மாதிரி தோணுச்சு அப்படின்னா, இதை தாண்டி இன்னும் 8-9 ப்ராடக்ட்ஸ் நான் வந்து வச்சிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் வந்து காமா ஆயுர்வேதா. இந்த பிராண்டும் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எஸ்பெஷலி இவங்களுடைய ஹேர் ஆயில் எனக்கு பிடிச்சி போச்சு, அதனால ஷாம்பூயும் நான் வந்து இப்போ வாங்கி வச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, SLES அண்ட் பாரபின் ஃப்ரீ ஃபார்முலேஷன் அப்படின்னு இவங்க வந்து மென்ஷனே பண்ணியிருக்காங்க. மோனா, பட் அதை கம்பேர் பண்ணும்போது அதை விட இது இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி இருக்கு, என்ன இது? இல்லை இல்லை, நிஜமாகவே இந்த 10 ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பிராண்டு மட்டும்தான் காஸ்ட்லியான பிராண்டு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற 8 பிராண்டுமே வந்து சீரியஸ்லி அதை விட விலை கம்மியானது தான். நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, இந்த திட்டாதீங்க எடுத்த உடனே, ஓகேவா? அடுத்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா சோல் ட்ரீ. அண்டு இதை பொறுத்த வரைக்கும் ஃபார் டல் அண்ட் டேமேஜ்டு ஹேர் அப்படின்னு இவங்க தனியாக ஒரு வேரியேஷனில் ஷாம்பு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அண்ட் இதோடைய முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து பிரிங்கராஜ். இதுலேயும் வந்து SLS இல்லை, பாரபின் இல்லை, என்ன பிரிங்கராஜ் ஷியக்காய் அப்படின்னு ஹைபிஸ்கஸ் அப்படின்னு எல்லாமே இருக்குது. ஸோ ஐ திங்க் இதை யூஸ் பண்ணால் நம்ம வந்து தனியாக கண்டிஷனர் யூஸ் பண்ண தேவையில்லை, அதுதான் இதோடைய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு இவங்க வந்து இவங்களுடைய ப்ராடக்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி மோகனா, இது என்ன ஷாம்பு? இது வந்து ஆலோவேதா அப்படின்னு ஒரு பிராண்டு. எந்த ப்ராடக்ட்ல ரொம்ப கெமிக்கல்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தப்போ இந்த பிராண்ட் வந்து எனக்கு கிடச்சிச்சு. இதில் பிகாஸ் பாரபின் அண்ட் சல்ஃபேட் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருக்காங்க, ஆன்டி டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ டேண்ட்ரஃப்காக தனியாக இவங்க எக்ஸ்க்ளூசிவாக இந்த வேரியேஷன் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க போல். அண்ட் ஆல்சோ அது கூடவே சேர்த்து இதில் வந்து ஆலோவேரா, டீ ட்ரீ ஆயில், ஹனி, ரோஸ்மெரி ஆயில், வைட்டமின் இ அப்படின்னு நிறைய பொருட்கள் இந்த ஒரு ஷாம்பூவில் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இதை நம்ம போடலாம். எஸ், டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்குது. அண்ட் ஆல்சோ ஒரு கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்புவாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆலோவேதா இந்த பிராண்டை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஷாம்பு வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன் மோகனா, இது யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த பொண்ணே யூஸ் பண்ணியிருக்குதான், அப்போ இதை நீங்கள் மறக்காம நோட் பண்ணுங்க. ஏன்னா கொஞ்சம் முடி அதிகமாக இருக்கவங்களுக்கு இந்த ஷாம்பு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆமாம், இதோட ப்ரைஸ் வந்து அந்த மாதிரி ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். இது வந்து பெரிய பாட்டில், எவ்வளோ எம்எல்
இதை பொறுத்தவரைக்கும் 350 ml இருக்கு. 350 ml இந்த ப்ரைஸ் வந்து நிஜமாவே ஒரு வர்த்தான ப்ரைஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த பொண்ணே யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப கொட்ட இடத்துல கொடுத்துருக்காங்க, 0% பாரபன், சிலிகான், மினரல் ஆயில் இது எதுவுமே கிடையாது 0% அப்படின்னு. சுத்தமா வாசனையே வரல, அந்த அளவுக்கு ஒரு மைல்டான ஷாம்பு போல இது. ஓகே, பட் ஜென்ரல் டிப் நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னா, நீங்க எந்த ஷாம்பு யூஸ் பண்ணாலும் அதை கொஞ்சம் தண்ணியில கலந்து டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு வகையில் நமக்கு வந்து நல்லது. ஒன்று வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த கெமிக்கல் வந்து நம்மளோட தலையில் நம்மளோட ஸ்கேல்ப்பில் வந்து படாது. ரெண்டாவது தண்ணி கலந்து யூஸ் பண்ணுறதுனால அந்த ஷாம்பு வந்து ரொம்ப நாளைக்கு வரும். ஓகேவா, அதனால நிறைய பேர் இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், ரெண்டு வகையில் உங்களுக்கு நல்லது. அதனால எப்பவுமே ஷாம்பு யூஸ் பண்ணுறப்ப அதை டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஒரு கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இருந்தப்போ ஜில்ச் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் என் கண்ணில் பட்டது. ஹேர் ஸ்ட்ரென்தனிங் ஷாம்பு அப்படின்னு இதில் வந்து போட்டிருக்காங்க. நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க, பட் இது எல்லாமே வந்து பொட்டானிக்கல் நேமாக இருக்குது. அதனால் எனக்கு பாதி இது புரியலை, பட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு தெரியும் இது ஒரு கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பு அப்படின்னு. நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ஹேர் டைப் இருந்தாலும் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணலாம். இது ஒரு அட்வான்டேஜ் இந்த ப்ராண்டை பொறுத்த வரைக்கும். அடுத்தது என்ன பார்க்கலாம், இது பார்க்கலாமா, ஆனியன் ஷாம்பு. ஆர்கானோ கோல்டு அப்படின்னு ஒரு ப்ராண்டு. இவங்க வந்து ஆனியன்லேயே வந்து ஷாம்பு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெட் ஆனியன் பட் எக்ஸ்ட்ராக்ட், அதாவது ரெட் ஆனியன் இருக்குல்ல அதோட பட்டுடைய எக்ஸ்ட்ராக்ட் வந்து இருக்குதான் இந்த ஷாம்பூல. காமா ஆயுர்வேதா அண்ட் ஃபாரஸ்ட், அதை கம்பேர் பண்ணீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே அதை விட வந்து ப்ரைஸ் கம்மி தான். பிளெண்ட் ஆஃப் 22 பொட்டானிக்கல்ஸ், அதாவது 22 மூலிகைகள் இதில் வந்து இருக்குதான். இப்போ நான் சொல்கிற எல்லாமே வந்து டெஃபினட்டாக சல்ஃபேட் அண்ட் பாரபின் ஃப்ரீ ப்ராடக்ட் தான், அதில் வந்து உங்களுக்கு எந்த வித சந்தேகமுமே வேண்டாம். அடுத்ததாக செயின்ட் பொட்டானிக்காவுடைய இந்த ப்ராண்ட்லேருந்து மொராக்கன் ஆர்கன் ஷாம்பு தான் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நேச்சுரல் ஆயில் ஆட் பண்ணியிருக்காங்க, பட் பாரபின், சல்ஃபேட், SLS இது வந்து எதுவுமே கிடையாது. இதில் வந்து நிறைய ஆயில் இருக்குது ஆக்சுவலி. இப்போ ஆர்கன் ஆயில் இருக்குது, ஆல்மண்ட் ஆயில் இருக்குது, ஜொஜோபா ஆயில் இருக்குது, ரோஸ்மேரி ஆயில் இருக்குது, அது இல்லாமல் க்ரீன் டீ இருக்குது. நம்மளுடைய ஹேர் வந்து ஓவர் ஃப்ரிஸியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க அந்த மாதிரியான ஆட்களுக்கு இந்த ஷாம்பு யூஸ் பண்ணலாம். ஐ ஹைலி ரெக்கமெண்ட் திஸ். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 100% வீகன் ப்ராடக்ட்டும் கூட. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது காதியோடைய இந்த ஒரு ஷாம்பு தான். இதையும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதான் யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், எங்கள் அக்கா அம்மா எல்லாருமே இதான் யூஸ் பண்ணிருக்கோம். அவங்களுக்கு என்ன விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பட் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஹேர் ஃபால்லாம் அதிகமாக இல்லை. இது வந்து ஆம்லா அண்ட் பிரிங்க்ராஜ் ஷாம்பு. இதை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஹேர் ஃபால் வந்து கம்மியாகும். ஏன்னா இதில் வந்து ஆம்லா பிரிங்க்ராஜ் இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு வந்து அதிகமாக ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா வந்து கண்ட்ரோலாக இருக்கும். இதுவும் வந்து பார்த்தா ஒரு மைல்டு ஷாம்பு தான். ஸோ யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுவும் யூஸ் பண்ணலாம். கடைசியாக வந்து ஆலோவேடாவோட இன்னொரு ஷாம்பு இருக்கு, மைல்ட் நரிஷிங் ஷாம்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது கிளென்சிங் ஷாம்பு, அதாவது டான்ட்ரஃப்காக எஸ்பெஷலி இவங்க ரெடி பண்ணியிருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயும் வந்து சல்ஃபேட் பாரபன் எதுவுமே கிடையாது, பட் இதை வந்து டெய்லி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து ஸ்கேல்ப் ஓவர் ஆயிலியாக இருக்கும்ல, டெய்லியும் தலை குளிக்க வேண்டிய நிலைமை வரும், ரொம்ப ஆயில் செக்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால. அப்படி இருக்கிறப்போ அவங்க வந்து யோசிப்பாங்க, தினமும் தலை குளிச்சா அதோட ஷாம்புவோட கெமிக்கல்ஸ் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணாதா அப்படின்னு யோசிப்பாங்க. டெய்லி ஷாம்பு அப்படின்னு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எஸ், சரி, இப்போ நம்ம இவ்வளோ ஷாம்பு பற்றி பார்த்தோம். இதை தவிர்த்து இன்னும் நீங்கள் வேறு ஏதாவது மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன ஷாம்பு அப்படின்னு சொல்லி கீழே இருக்க கமெண்ட்ல எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஷாம்பு தவிர்த்து இன்னும் இதை பற்றி ஏதாவது டீட்டெயில் அவங்களுக்கு தேவை அப்படின்னா இதனோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், யூஸ் பண்ணிக்கோங்க. ஆமாம், லிங்க்கை வந்து நீங்கள் பார்த்துட்டு இதோட ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் இன்னும் கூட தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு எந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கோ, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ, அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அண்ட் தமிழ் பீடி டிவிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் வந்து சேர்த்து கிளிக் பண்ணிருங்க. நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த வீடியோவை நான் வந்து ஒரு குட்டி ரிசர்ச் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டேன். சோ ஐ அம் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட். நீ வந்து சிக்கெடுக்கிறத கண்டினியூ பண்ணு. சரி, நான் கிளம்புவா. ஓகே, பை பை.